Hello friends, welcome to Cook with Jeeva. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான மொச்சை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. மொச்சை குழம்பு செய்யலாங்க. அதுக்கு மொச்சை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் வந்து 2 கப் தண்ணி சேர்த்துருக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் இந்த மொச்சைக்கொட்டையை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 கால் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாங்க. இது வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கங்க. அதில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போது வெந்தயமும் சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அது கூட 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு வந்து புளிப்பு தக்காளி மட்டும்தாங்க, புளி எதுவும் சேர்த்துறதில்ல. அதனால் உங்களுக்கு புளிப்பு வந்து அதிகமாக தேவைப்படுத்தினா இன்னொரு தக்காளி கூட சேர்த்து சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளி பெரிய தக்காளியாக சேர்த்துருக்கேன். இந்த 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வந்துருச்சுங்க. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 2 நிமிஷம் இந்த மசாலாவெலாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டுங்க. பாருங்கள், இப்போ மசாலாவெலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நம்ம தேங்காவை செத்தி கலக்கி விட்டுறலாங்க, போதும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு பார்க்கலாங்க. இப்போ 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மொச்சை நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. 2-3 நிமிஷம் இதை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. நம்ம வேக வச்சுருக்கிற இந்த மொச்சையும் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஏன்னா மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை. இப்போ மொச்சை வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் குழம்பு நல்லா 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க. மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அருமையான மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதே போல் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.